இடமெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஒரு ஒரு தலைவர் இருக்காங்களா? இல்ல. அன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு தலைமைச் செயலகத்தை கட்டினாரு, அதை இந்தம்மா வந்து மருத்துவமனையா மாத்திருச்சு. இன்னைக்கு ஒரு மருத்துவமனை தலைமைச் செயலகமா மாறிடுச்சு. எப்படி இருக்கு நாடு? ஏய் ராம்குமார் தற்கொலை செய்யலையா, கொலை பண்ணிட்டீங்க. நாங்க சொல்றோம், நான் தான் சொல்றோம்ல, என்னை கைது பண்ணி கொண்டு விசாரி, நீ எப்படி கொலைன்னு சொல்ற, என்னை கொண்டு வச்சு விசாரிக்கணும்ல, நான் தான் கொலை பண்ணிட்டாங்கிறல்ல, கொலை பண்ணிட்டாங்கன்னு நான் 100 காரணம் சொல்றேன். இல்ல தற்கொலை, ஒரு காரணம் பண்ணி நிரூபிக்க முடியலையே, இந்த அரசாங்கம் முடியலையே, கொலை. என் புதுசாவ நாங்க ஜெயில் பாக்குறோம், நாங்க பாக்காத ஜெயிலா. ராம்குமார் என்ன பேரு? அர்னால்டு சுவாசனிக்கிற வேண்டாம்மா சில்வஸ்டர் ஸ்ரீகலா, அவரு பெரியவர் சில்வஸ்டர் ஸ்டாலினா போயிட்டு ஒரே குத்துல சுச்சு போட உடச்சு படுத்து கடிக்கிறதுக்கு. அவர் என்ன கடிக்கிற வரைக்கும் மாட்டுக்கு மூக்கனையா போறாரு. நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த, காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? கை கெட்ட தூரத்துல நீ எதுக்குடா விசைப்பலகை வைக்கிற, நீ கை கெட்ட தூரத்துல எதுக்கு சுச்சு போட வைக்கிற? அப்படி இதுல கடிச்சுதான் மின்சாரத்தை கடிக்கணும். அவர் தண்ணி குடிக்கிற இடத்துக்கு ஏன் வரணும்? அவர் ரூம்லயே செத்துற மாட்டாரா? அங்க கூட்டிட்டு போனாரா? அவர் கை கட்ட அவன் எவ்வளவு உயரத்தில் இருப்பான் நமக்கு தெரியாதா? அவர் எட்டி ஒரே குத்துல உடச்சிட்டாரா? அவர் ஒரு நாற்காலி எடுத்து வந்திருப்பாரு, அது மேல நின்று ஏறி பல குத்து குத்தி சத்தம் வர வரைக்கும் உடச்சு எடுத்து முதல்ல கம்பி எடுத்து அக்கல வச்சுட்டாராம். அப்ப கரண்ட் எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? ஏ ஈன பயில இங்க வச்சு மத தூக்கி போட்டுருக்கோம். அது டிப்பர், ஒரு தடவை டக்குன்னு அடிச்சாலே மொத்தமா சிறை முழுக்க மின்சாரம் அணைஞ்சிடும். அப்புறம் எங்கிட்டு இருந்து வந்துச்சு மின்சாரம்? எப்படி ஒரு உடம்புக்களை பாஞ்சிச்சு? இத்தனை கேள்வி கேட்கறல்ல, யாராவது ஒருத்த பதில் சொல்லணும்ல. சிறைக்குள்ள அதிக கண்காணிப்பு கருவி, சிசிடி கேமரா வச்சு கண்காணிக்கிறீங்கல்ல, பாக்குறீங்கல்ல. அப்ப அவர் எடுத்து உடச்சு கடிக்கிறது அந்த காட்சியை போட வேண்டியதானே, அந்த இடத்துல மட்டும் அது வேலை செய்யலையா? அப்ப நீங்க எந்த அளவுக்கு சிறைக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? எப்படி இருக்கு? பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடமாடுகிற ஒரு தொடர்வண்டி நிலையத்தில் ஒரு பெண்ணை காப்பாற்ற முடியாத அரசு, ஒரு அதிகார சட்டம் ஒழுங்கு, யாருமே வெளியாட்கள் உள்ளே புக முடியாத இடத்தில் ராம்குமாரை காப்பாற்ற முடியாத இந்த அரசு, இந்த சட்டம் ஒழுங்கு, இந்த காவல்துறை எப்படி இருக்கு? அது கொலை, அது தற்கொலை இல்ல. அதை நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு அரசு தரப்பு மருத்துவரோடு ஒரு பொது மருத்துவர், நடுநிலையான ஒரு தனியார் மருத்துவரை போடு, இதை கேட்கணும். ஏன்னா அரசு மருத்துவர் அரசு என்ன சொல்றதோ அதான் எழுதி கொடுக்கும், கொடுப்பாங்க. ஆமாங்க, அவர் மின்சாரம் கடிச்சு எடுத்துட்டாருங்க, அதான் அவர் வேற வழி இல்ல. அவர் நேர்மை எழுதினாருன்னா அவரை கொண்டாலும் கொள்வாங்க. அதுக்கு அம்மையார் ஜெயலலிதா அரசு நீதிமன்றத்தில் என்ன கொடுக்குது? அப்படி அனுமதித்தால் அரசு மருத்துவர்களை அவமதிக்கிற செயல் ஆகிவிடும். யார் சொன்னது? அம்மையார் ஜெயலலிதாவுடைய அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து. நாம என்ன கேள்வி எழுப்புறோம்? ஒரு மருத்துவரை வைக்க சொன்னதற்கே அரசு மருத்துவரை அவமதிக்கிற செயல் என்று சொன்ன நீங்கள் எதற்காக அரசு மருத்துவமனையில் படுக்காமல் அப்போலோ மருத்துவமனையில் படுக்கிறீர்கள்? இப்ப இந்த செயல் அரசு மருத்துவர்களை அவமதிப்பதா மதிப்பதா? இது அவமதிப்பது மதிப்பதல்ல, தூக்கி போட்டு மிதிப்பது. கால கொடுமை வடிவேலு, இங்க கிணறு வச்சிருந்தேன் காணாம பாருங்க. அது மாதிரி இன்னும் ஒரு 10 நாள் கூட எங்க முதலமைச்சரை காணாம ஏதோ ஒண்ணு நடக்குது. அவங்களுக்காக ஆள் இருக்கு. நான் என்ன பல தடவை சொன்னேன், தகப்பன் இல்லாத வீடும் தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கட்டு அலையும். இப்ப பிரச்சனையை எவன்கிட்ட பேசுறனே தெரியல, யாருக்கிட்ட சொல்லி சொல்ல வைக்கிறனே தெரியல. மோடி ஐயா ஓடி ஓடி போறாரு, ஐயா வாங்க ஐயா, அவருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, அவருக்கு ஒரு பிரச்சனை இல்ல. இந்திய எல்லைக்குள்ள வந்து தீவிரவாதிகள் தாக்கிறாங்க, அது கண்டிக்கத்தக்கது, அது கொடுஞ்செயல், அது தவறு. அதற்கு பதில் தாக்குதல் உடனே நடத்திருது இந்தியா, பாராட்டுறோம். இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமில்ல, விளையாட்டுல போய் நீங்க ஒரு வெள்ளி தங்கம் தங்கம் கூட வரலாம், வெள்ளி வெங்கலம் என்று வந்தா பல கோடிகளை கொட்டுப்படி கொட்டி கொடுக்கும் இந்த நாடு. சாலை விபத்துல செத்தா 3 லட்சம், எல்லையை காக்கிற போர்ல சண்டையில செத்தா 1 லட்சம்,
எப்படிப்பட்ட நாட்டுல நீ வாழ்ந்துருக்கு பாத்துக்க. இந்த நாட்டுல எல்லையை காக்கிற போர்ல செத்து போனான்னா அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? விளையாடி ஒரு வெங்கலத்தையோ ஒரு வெள்ளிய வென்று வரவனுக்கு என்ன கொடுக்கப்படுது? நுட்பமா பாரு. மாரியப்பன் தங்கவேலி இந்தியனா, ஆனா கடல் எல்லையில செத்து விழுகிறவன் தமிழனா. எப்படி இருக்கு? அப்துல் கலாம் இந்தியரா, மயில்சாமி அண்ணாதுரை இந்தியரா, தண்ணி கேட்கிற நாமெல்லாம் தமிழரா. என்னங்கடா ஒரு நாடு.